சாய் ஃபுட்டி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை குழம்பு. உருண்டை குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இதால் ஒரு டம்ளர் வந்து பருப்பு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் அரை டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அடுத்து கால் டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டையும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்க தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி, இது மூணையும் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உருண்டைக்கும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தனியாக ஒரு 10 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். உருண்டைக்கு தனியாக ஒரு 20 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. உருண்டைக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு நல்லது. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு 2 பூண்டு நச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையானதை கரைச்சி எடுத்துட்டாச்சு. அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயமும் பூண்டு நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளியையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு புளிக்கரைசலை ஊற்றிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ உருண்டைக்கு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்து வந்து உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்து உருண்டை எடுத்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஹையில் வச்சு நீங்கள் வந்து உருண்டையை போடுங்க. அப்போ தான் உருண்டை கரையாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு மூடியாச்சு. நல்லா வந்து உருண்டை வேகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.